Hi friends, welcome to our channel. Today வந்து இந்த வீடியோல என்ன பார்க்க போறேனா வந்து என்னோட வந்து பாய் பேபியோட பிரெக்னன்சி சிம்டம்ஸ் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன் friends. இது வந்து part 2 videos. Part 1 videos வந்து ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து தாரேன் friends. விருப்பம் உள்ளவங்க அந்த வீடியோவை வந்து போய் பாருங்க. இப்போ வந்து வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, என்னோட வந்து பாய் பேபிக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸு, எனக்கு வந்து நான் எப்போ வந்து நல்லா டென்ஷன் படுவேன். லைட்டாக வந்து ஏதாவது ஒரு விஷயம் இருந்தாலும் வந்து அதை பெருசாக கற்பனை பண்ண நினச்சி வந்து நல்லா வந்து கோவப்பட்டு நல்லா சண்டை போடுவேன். இது வந்து என்னோட பாய் பேபிக்கு வந்து இருந்தது, நல்லா டென்ஷன் ஆகிடுவேன். எது கிடைத்தாலும் வந்து ஒரே டென்ஷனாகி அப்படி வந்து இருந்துச்சு. இது வந்து என்னோடய பாய் பேபிக்கு வந்து இருந்த சிம்டம்ஸ். அதுக்கப்புறம் வந்து என்னோடய பாய் பேபிக்கு வந்து ஏதாவது வந்து நான் லைட்டாக டென்ஷன் ஆகினால வந்து எனக்கு வந்து உடனே வந்து ஒரு மாதிரி பராணம் போல் அப்படியெல்லாம் வந்துடும். ஏதாவது ஓவரா திங்க் பண்ணாலும் எனக்கு பராணம் அப்படி இப்படியெல்லாம் வந்துடும். உடனே டயர்டாகவே அப்படியே இருப்பேன். அப்படிப்பட்ட சிம்டம்ஸ் வந்து என்னோடய பாய் பேபிக்கு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து என்னுடைய பாய் பேபிக்கு என்ன இருந்துச்சுன்னா வந்து என்னுடைய வந்து இடது கால், இடது தொடையும் அப்புறம் வந்து இடது காலை வந்து அடிக்கடி வந்து பிடிச்சு பிடிச்சு இழுக்கும். இது வந்து என்னுடைய வந்து பாய் பேபிக்கு வந்து அந்த இது ஸ்பெர்மிஸில் வந்து இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸு. அடிக்கடி இழுக்கும். அப்புறம் வந்து நம்ம லைட்டாக எழுப்பி நடந்தது வந்து அது வந்து குறைஞ்சிடும். இது வந்து எப்போமாவது நடந்துகிட்டே இருந்தது. ஆனால் என்னோடய கேர்ள் பேபிக்கு இந்த சிம்டம்ஸ் வந்து வலது பக்கம் இருந்துச்சு. ஆனால் வந்து அது வந்து நைட்டு தான் அவ்வளோ எனக்கு வந்து அது வந்து நல்லா ரொம்ப இருந்துச்சு. நைட்டு தான் பிடிச்சி இழுக்கும் அப்படி ரொம்ப வலிக்கணும். பாய் பேபிக்கு அப்படி இல்லை. ஆனால் வந்து எப்போமாவது அதை வந்து பிடிச்சி பிடிச்சி எழுத்து வலிக்கும். அப்புறம் வந்து என்னுடைய வந்து பாய் பேபிக்கு வந்து என்னுடைய வந்து இந்த பெல்லி ஷேப்ஸ் வந்து வயிறு வந்து கீழே இறங்கி இருந்து ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய கேர் பேபிக்கு வந்து பேபி வந்து இந்த மேற்புறமாக இருந்துச்சு. என்னுடைய வந்து இந்த பாய் பேபிக்கு வந்து என்னுடைய வந்து வயிறு வந்து அந்த பேபி வந்து கீழே இறங்கி இருந்துச்சு. கீழ்புறமாக தான் அப்புறம் வந்து என்னுடைய வந்து பாய் பேபிக்கு வந்து வயிறு வந்து கீழே தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பெல்லியோட சேட்ஸ் வந்து கீழ் நோக்கி தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து அந்த வந்து கருப்பு கோடு வந்து தொப்புளுக்கு மேலேயும் தொப்புளுக்கு கீழே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸு. இது வந்து என்னுடைய பாய் பேபிக்கு இப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து என்னுடைய வந்து பாய் பேபிக்கு வந்து அந்த இது யூரினோட வந்து கலர் வந்து எப்படி இருந்துச்சுன்னா வந்து ஒயிட் கலர்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது. சிலவங்க சிலவங்க நல்லா டார்க் மஞ்சளாக இருக்கா அப்படி இல்லை. எனக்கு வந்து எனக்கு கேர்ள் பேபிக்கு எப்படி யூரின் கலர் இருந்துச்சு அதே போல் வந்து ஒயிட் கலரில் தான் என்னுடைய வந்து பாய் பேபிக்கு யூரின் வந்து யூரினோட கலர் வந்து இருந்துச்சு. அப்புறம் வந்து என்னென்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னுடைய பாய் பேபிக்கு வந்து எனக்கு வந்து அரிப்பு இருந்தது. மேலெல்லாம் வந்து ஒரே அரிப்பு ஊந்துச்சே இருந்தது. நான் வந்து இது எதனால் அப்படின்னு நினச்சேன். மேல் ஊந்துச்சே இருந்தது. கால் அப்படிக்குள்ள நல்லா ஊந்துச்சே இருந்தது. நான் நினச்சி ஏதாவது ப்ராப்ளமோ அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். அப்போ வந்து கொஞ்சம் வயசுக்கு மூத்தவங்க சொன்னாங்க வந்து பிள்ளைக்கு வந்து முடி வந்து நிறைய இருந்ததுனா வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கும், டெலிவரி ஆனது சரியாகும்னு சொன்னாங்க. ஆனால் வந்து என்னுடைய வந்து பிள்ளைக்கு வந்து முடி வந்து அவ்வளோவாகனும் இல்லை டெலிவரி பிள்ளை பிறந்த பிறகு. ஆனால் வந்து அந்த அரிப்பெல்லாம் வந்து அவன் பிள்ளை பறந்த அன்னை வந்து வெளியே வந்த வரை எனக்கு அந்த அரிப்பு இல்லை. கால் வந்து நல்ல ஊந்து சொருங்கி பிச்சை போல் இருக்கும். அப்புறம் வந்து மேக்ஸிமம் அப்படி அரிப்பு இருந்துச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது.
இதுதான் என்னுடைய பாய் பேபிக்கு இருந்த சென்டென்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எப்பவும் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்னுடைய பாய் பேபிக்கு இருந்த சென்டென்ஸ் தான். வந்து உங்களுடைய பாய் பேபிக்கு இப்படி இருக்குன்னு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய பாய் பேபிக்கு இருந்தது அதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுறேன் ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து ரீச் ஆகும். அப்புறம் வந்து ஃபஸ்ட் டைம் என்னுடைய சேனலை பார்க்கிறதா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டிங் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.